Hi friends, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome, Vanakkam, Namaste, Namaskar, Sasrikal. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா உஸ்தாத் ஹோட்டல். நம்ம அந்த படம் தான் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஹோட்டலே இருக்குது, ரெண்டு பிரான்ச் இருக்குது, ஒன்று நகதாவில் இருக்குது, இன்னொன்று கராமாவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்திருக்குது நகதா பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க, ஃபேமஸான ஹோட்டல் இது. ஸோ அதனால் டேஸ்ட் பண்ண வந்தேன். வாங்க பார்ப்போம் அந்த படத்தில் வர மாதிரி கறி மிக்கா உள்ளே இருக்கிறாரான்னு வாங்க பார்ப்போம். கறி மிக்கா டப்பி கேட்டு நல்லா சாப்பாடை வாங்கி சாப்பிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். நம்ம வந்து இப்போ உஸ்தாத் ஹோட்டலில் உட்காந்துருக்கோம். பாருங்க இன்டீரியர் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பங்கமாக இருக்குது இன்டீரியர். ஸோ அந்த பேப்பர்லேயே அவங்களோட ஓல்டு ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இன்டீரியரை காட்டுற பாருங்க, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் அறிங்க. ஸோ காய்ஸ் இங்கே வந்து வெல்கம் ட்ரிங்க் வச்சுருக்காங்க. வெல்கம் ட்ரிங்க் வேறு ஒன்றும் இல்லை, இளநீ தான். இளநீன்னு சொல்ல முடியாது, நொங்குன்னு சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்குது. மீன் எதுவும் இல்லை, பீஃப் சிக்கன் மட்டும்தான் ரெடி ஆயிடுச்சு, மட்டும்தான் இருக்கு, கிச்சன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ காய்ஸ் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுக்கு பார்த்தா செம்மீன், சட்டி சோறு, அப்புறம் வந்து எல்லாமே ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப ஃபேமஸான இது. ஸோ கடை வந்து இப்போ மூட போகிற டைம் 2:00 ஆச்சு. ஸோ அதனால் இப்போ டிஷ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பொரோட்டா, அப்புறம் வந்து சட்டி பொரோட்டா, அப்புறம் கொத்து பொரோட்டா, இதுதான் இங்கே வச்சுருக்காங்க இப்போ முடிகிற டைமு. ஸோ அதனால் இப்போ அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க ஆர்டர் பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்டு சிக்கன் கூட இல்லை, பீஃப் தான் இருக்குது. ஸோ சட்டி சோரோட பீஃப் தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் சிக்கன் கொத்து பரோட்டா டேஸ்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஒரு நாளைக்கு இன்னொரு தடவை நேரத்தோட வந்து. ஸோ இயர்லியாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டிஷ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஸ்டைல் கிளப்புறான்னு நினச்சேன். ஸோ காய்ஸ் இதுதான் மெனு கார்டு, எவ்வளோ விண்டேஜ் ஸ்டைலில் வச்சுருக்காங்கன்னு பாருங்க. சும்மா நார்மல் நியூஸ் பேப்பர் மாதிரி தான் இருக்குது. A few moments later. ஸோ காய்ஸ் இப்போ வந்துக்கிறது வந்து சட்டி பரோட்டா. இதில் என்ன வச்சுருக்காங்கன்னா ஆஃப் பாயில் வச்சுருக்காங்க, பரோட்டா ரெண்டு வச்சுருக்காங்க, அந்த ஆனியனில் மசாலா போட்டு வச்சுருக்காங்க, அண்ட் தென் பீஃப் வச்சுருக்காங்க, பொரிச்ச பீஃப், ஃப்ரை பீஃப். அது கீழே வந்து கிரேவி நல்லா போட்டு வச்சுருக்காங்க, பீஃப் கிரேவி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைட்டாக எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராடினரி, செம்மையாக இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. பீஃப் பாருங்க, வேற லெவல். நான் பீஃப் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன், இருந்தாலும் நல்லா இருக்குது இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. ஸோ அடுத்து என்ன வருது பார்ப்போம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சிக்கன் கொத்து பரோட்டா வந்துருக்கு. கொத்து பரோட்டாவில் வந்து முட்டை வேகண்டாப்பில் தெரியுது, அந்த சிக்கன் தெரியுது. அது சைடில் நல்லா உரப்பாக போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன், மிளகாலாம் வச்சுருக்காங்க. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், கையில் எடுத்துக்குவோம். நல்லா எண்ணெய் பிரச்சனையாக இருக்குது. மசாலா வந்து செம்மையாக இருக்குது, உள்ளே போட்டுக்க மசாலா வந்து செம்மையாக இருக்குது.
இன்னும் கொஞ்சம் பேப்பர் போட்டு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துங்க. ஸோ இதுவே நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு பிடிச்சதே இருக்குது, செம்மையாக இருக்குது, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து இப்போ நகதால வந்து உஸ்தாத் ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கராமா ரைடு வந்தோம். ஸோ கராமாவில் வந்து இப்போ வந்து ஜிஞ்சர் சுலைமானி குடிக்க போகிறோம். நம்ம இருக்கிற கடை வந்து டீ அண்ட் சாட் அப்படிங்கிற ஒரு கடை. ஸோ நல்லா க்ரௌடாக தான் இருக்குது பாருங்க. ஸோ நைட் டைமில் செம்ம க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ நம்ம டைம் இஸ் 1:15. இதுக்கப்புறம் ஜிஞ்சர் டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து எங்கேயாவது போக வேண்டியதுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ எப்படின்னு பார்க்கலாம். நல்லா காட்ட மாதிரி இருக்கிறது வந்து ஆப்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். இது வந்து பாருங்க, அந்த சைடு ஒரு இது மாதிரி இருக்கு. அது வந்து பக்கத்து அல்சீஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டி போறது போட்டிங். ஸோ அது 1 தரம் தான் இங்கிருந்து அங்கே போறதுக்கு. அண்ட் 24 hours போட்டிங் சர்வீஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து ஓல்டு துபாய் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்த. ஒரு நாளைக்கு நான் போய் காட்டுறேன், இப்போ டைம் இல்லை, இப்போ 2 மணி ஆச்சு. ஸோ வீட்டுக்கு வேற போகணும், அதனால இப்போ போக முடியல. இன்னொரு நாளைக்கு ஏர்லியா வந்து உங்களுக்கு வந்து அது எப்படின்னு போய் காட்டுறான் பாருங்க. இந்த ஏரியாவும் சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய க்ரௌடாக இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ இங்கிட்ட வந்து ஒரு கேங் கிரிக்கெட் ஆடிட்டு அதை காட்டுறான். இங்கே பாருங்க காய்ஸ், ஒரு கேங் வந்து ஒரு 20 பேர்கிட்ட கிரிக்கெட்டை விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நைட் டைம்ல இப்போ 2:00 ஆச்சு. ஓகே காய்ஸ், நம்ம எல்லாமே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இங்கே சுலைமானி குடித்தோம், அல் நஹ்தாவை பார்த்தோம், அண்டு கராமா பார்த்தோம், இப்போ ஆப்ராவையும் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் யூடியூபர் தமிழ். குட் பை.